ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு ஹெல்த்தியான மக் கேக் ரெசிபி எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் அபி தமிழ் யூடியூபர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு மக்கில் 2 டேபிள்ஸ்பூன் கோதுமை மாவு ஆட் பண்ணிக்கோங்க. நார்மல் சுகர் பதில் ப்ரௌன் சுகர் 2 டேபிள்ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. கோகோ பவுடர் வந்து 2 டேபிள்ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. 3 டேபிள்ஸ்பூன் மில்க் ஆட் பண்ணிக்கோங்க. ஹாஃப் டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1 பிஞ்ச் ஆஃப் சால்ட். பியூர் கோகோனட் ஆயில் 1.5 டேபிள்ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். இது வந்து கோகோனட் ஆயில் ஸ்மெல்லெல்லாம் கொடுக்காது, கேக்குக்கு வந்து ஒரு நல்ல டேஸ்ட் கொடுக்கும், நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். அதனால் கோகோனட் ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். 1/2 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. ஹெர்ஷீஸ் கோகோ ஸ்ப்ரெட் ஆட் பண்ணியிருக்கேன், நான் 1 டேபிள்ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஃப்ளேவர் அதிகமாக வேணும் அப்படின்னா நீங்கள் 1 டேபிள்ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. எல்லா இன்க்ரீடியன்ஸும் ஆட் பண்ணியாச்சு. இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி இருக்கணும், அப்போ தான் கேக் வந்து நல்லா சாஃப்டாக வரும். ஒன் மினிட் அவனை வந்து ப்ரீஹீட் பண்ணியிருக்கேன். இப்போ கேக்கை வச்சாச்சு, 2 மினிட்ஸ் செட் பண்ணிக்கோங்க. ஹெல்த்தியான மக் கேக் ரெடி ஆயிடுச்சு. நோ சுகர், நோ பட்டர், நோ மைதா, ஹெல்த்தியான சாஃப்ட் சாக்லேட் மக் கேக் வந்து ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் குழந்தைங்களுக்கு வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு இந்த மாதிரி பண்ணி கொடுக்கலாம். நம்ம கடையில் வாங்கி சாப்பிட்றது வந்து அவ்வளோ ஹெல்த்தியாக இருக்காது, ஸோ வீட்டிலே இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். அவன் இல்லைனாலும் நம்ம இட்லி பானையில் வந்து இதே மாதிரி வச்சு 10 மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா இதே மாதிரி சாஃப்டாக உங்களுக்கு குக் ஆயிருக்கும். நீங்களும் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் அபி தமிழ் யூடியூபர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.